எங்களுக்கு பாரதியை பற்றி கூறுங்களேன். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் அவர்களின் சில புகைப்படங்களை பார்ப்போம். சரி, முதலில் பாரதி எங்கு பிறந்தார், எந்த ஊர் என்று கூறுங்கள். பாரதி எட்டயபுரத்தில் சின்னச்சாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் 1882 ஆண்டு டிசம்பர் மாதம் பிறந்தார். இயர் பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சிறு வயதிலேயே கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், இந்தி ஆகிய மொழிகளை நன்கு கற்றவர். சுப்பிரமணியம் பயின்ற பள்ளியில் தமிழ் பண்டிதர் ஒருவர் இருந்தார். கவிதை எழுதுகிறேன் என்று சொல்கிறானே, இவன் எழுதும் அளவிற்கு அத்தமிழின் தரம் தாழ்ந்துவிட்டது. ஒரு நாள் அவனை அழைத்து, நீ கவிதைகள் எழுதுகிறாயாமே, எங்கே வாழை கழுகு இரண்டை பற்றியும் ஸ்லேடையாக ஒரு பாட்டெழுது பார்க்கலாம். சுப்பிரமணி உடனே ஒரு பாட்டை எழுதி கொடுத்தார். அதை பார்த்த பண்டிதர் திகைத்து விட்டார். ஆஹா, நீ வெறும் சுப்பிரமணியம் அல்ல, சுப்பிரமணிய பாரதியாவாய். மகிழ்ச்சி பெருக்கோடு சுப்பிரமணியத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அக்கால வழக்கப்படி சிறு வயதிலேயே பாரதிக்கு 1897 ஆண்டு செல்லம்மாள் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. அவர் தேசப்பற்றை தூண்டும் அளவிற்கு பல பாடல்களை பாடியுள்ளார். பத்திரிகையில் பல கட்டுரைகள் எழுதினார். பிறகு பாண்டிச்சேரியில் இந்தியா என்கிற பத்திரிகையை நடத்தினார். சுதந்திர போராட்டத்தில் தன்னை பெரிதும் ஈடுபடுத்திக் கொண்டார். ஒரு சமயம் காந்திஜி தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்பொழுது இவர்தான் எங்கள் தமிழ்நாட்டு பெரிய தேசிய கவிஞர் என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். அதற்கு காந்திஜி, தமிழ்நாட்டு கவிஞர் மட்டுமல்ல, அவர் பாரத தேசத்துக்கே சொந்தமான கவிஞர் என்று கூறி கட்டி தழுவிக்கொண்டார். திருவல்லிக்கேணியில் குடியிருந்த அவர் தினமும் பார்த்தசாரதி கோவிலுக்கு செல்வது வழக்கம். அங்குள்ள யானைக்கு தினமும் தேங்காய் தருவார். ஒரு நாள் மாலை வழக்கம் போல் தேங்காய் தரும் பொழுது யானை அவரை துதிக்கையால் தூக்கி போட்டது. அதனால் உடல் நலம் குன்றியது. செப்டம்பர் 11, 1921 ஆண்டு இம்மண்ணுலகை நீத்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் என்றென்றும் வாழும். ராகுல், எங்கே ஒரு பாடலை பாடு பார்க்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஓ, அதனால்தான் நீ யாருக்கும் பயப்படுவது கிடையாதோ?